Bonjour mesdames, messieurs. Comment allez-vous? எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் உயிரெழுத்துகளுடன் வெறும் சிலாப படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாங்கள் உ என்ற சிலாப பார்க்க இருக்கிறோம். ஓம் யூயும் வரும்போது உ என்று உச்சரிப்போம். அவற்றுக்கான சிலாபை தான் இன்று பார்க்க போறோம். அதில் முதலாவது பே ஓ பு. பே ஓ பு. சே ஓ கு. சே ஓ கு. தே ஓ து. தே ஓ து. எஃப் ஓ ஃபு. எஃப் ஓ ஃபு. ஜே ஓ கு. ஜே ஓ கு. ஆஷ் ஓ உ. ஆஷ் ஓ உ. ஜி ஓ ஜு. ஜி ஓ ஜு. க ஓ கு. க ஓ கு. எல் ஓ லு. எல் ஓ லு. எம் ஓ மு. எம் ஓ மு. என் ஓ நு. என் ஓ நு. பே ஓ பு. பே ஓ பு. ஏர் ஓ ரு. ஏர் ஓ ரு. எஸ் ஓ சு. எஸ் ஓ சு. தே ஓ து. தே ஓ து. வே ஓ வு. வே ஓ வு. நாங்கள் இப்போது பார்த்த சிலாபை மீண்டும் பார்ப்போம். இந்த முறை நீங்கள் தான் முதலில் சொல்ல இருக்கிறீர்கள். அடுத்து நான் சொல்கிறேன். பு. கு. து. பு. கு. உ. ஜு. கு. லு. மு. நு. பு. ரு. சு. து. வு. த்ரபியா, நாங்கள் இப்போது பார்த்த சிலாபுக்கான உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது பு ஷ. புஷ். பு ஷ. புஷ். வாய். கு த. கூத. கு த. கூத். முழங்கையை சொல்லுவோம். கூத. து ஸ. தூஸ். து ஸ. தூஸ். பன்னிரண்டு. ஃபு ல. ஃபுல். ஃபு ல. ஃபுல். சனத்திரளை சொல்லுவோம். ஃபுல். குர்
de gourde, gourde, gourde. Ni te pousse ni te l'homme, gourde. Joue, joue, joue en sonnal, canna. Loupe, 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 loupe. Pouda canari et l'homme, loupe. Moule, 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 moule. Mati et l'homme, moule. Nous, nous. Il est là par un gars, est-ce que j'attends, il est nous, n'angle. Poule, poule. Poule, poule. Petit colis. Route, route. Route, route. Nadine Chale et Cholom, route. Soupe, soupe. Soupe, soupe. Soupe. Kanji et Cholom, soupe. Tout. Tout. Idle, Ixe Ucherikamatam. Tu and Sonail Idmel. Vous. Vous. Idle, Ese Ucherikamatam. Vous and Sonail Ningal. Apain the Chotkale, Nangal, Mundamarumurai, Parpo. Bush. Could. Douze. Fool. Gourde, joue, loupe, moule, nous, poule, route, soupe, tout, vous. பார்த்தீங்களோ, இப்போது சுலபமாக வாசிக்கக்கூடியதா இருக்குது என்ன? இவ்வாறே நீங்கள் இன்னும் நிறைய சொற்களை இந்த உ என்று வேறு ஓசையுடன் வரும் சொற்களை வாசிக்கக்கூடியதாக இருக்கும் நாலு எழுத்துக்களுடன் வரும் சிலாபை பார்ப்போம். முதலாவது சேஷ் ஓயு ஷு, சேஷ் ஓயு ஷு. பேல் ஓயு ப்ளூ, பேல் ஓயு ப்ளூ. சேஎல் ஓயு குழு, C-L-O-U, clou. F-L-O-U, flou. F-L-O-U, flou. G-L-O-U, glou. G-L-O-U, glou. P-L-O-U, plou. P-L-O-U, plou. B-R-O-U, brou. B-R-O-U, brou. C-R-O-U, crou. C-R-O-U, crou. D-R-O-U, drou. D-R-O-U, drou. F-R-O-U, frou. F-R-O-U, frou. G-R-O-U, grou. G-R-O-U, grou. P-R-O-U, prou. P-R-O-U, prou. T-R-O-U, trou. T-R-O-U, trou. Chou, blou, clou, flou, glou, plou, brou, crou, drou. Fru, gru,
through, through. Bravo! எல்லாரும் வடிவாய் சொல்லி இருக்கிறீர்கள். அடுத்து நாங்கள் உதாரணங்களை பார்ப்போம். ஓகே, முதலாவது சொல் ஷூ. ஷூ. கோவாவை சொல்லுவோம் ஷூ. ப்ளூஸ், 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 ப்ளூஸ். மேலங்கியை சொல்லுவோம் ப்ளூஸ். குழு, குழு. கம்பியானியை சொல்லுவோம் குழு. ப்ரூஎத், 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 ப்ரூஎத். தள்ளுவண்டில், நாங்கள் மணல் அல்லது சீமெந்து போட்டு தள்ளி கொண்டு போவோம் வண்டில், கையால் தள்ளி கொண்டு போவோம் வண்டில், அந்த வண்டிலை சொல்லுவோம் ப்ரூஎத். குரூப், 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 குரூப். குழு. த்ரூ, த்ரூ. துவாரம். அப்ப நாங்கள் இந்த சொற்களை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ஷூ, ப்ளூஸ், க்ளூ, ப்ரூவெட், குரூப், த்ரூ. ஓகே, நாங்கள் சொற்களை பார்த்து விட்டோம். அடுத்து நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஒரு சொல்லு, ஒரு சொல்லை நான் இப்போது காட்டப்போகிறேன். நீங்கள் அந்த சொல்லை உச்சரிக்க வேண்டும். உச்சரிங்கள் இந்த சொல்லை. குழு. என்னென்று உச்சரித்தீர்கள்? குழு. இன்னொரு சொல் குரூப், குரூப். த்ரபியான், இப்போ நீங்கள் நன்றாக உச்சரிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். சென்ற முறை நாட்களை பிரெஞ்சில் எவ்வாறு கூறுவதென்று பார்த்தோம். இன்று மாதங்களை எவ்வாறு பிரெஞ்சில் கூறுவதென்று பார்ப்போம். மாதத்தை சொல்லுவோம் லு மொ. மாதங்கள் லே மொ. மாதங்களை லே மொ என்று சொல்லும். முதலாவது மாதத்தை எவ்வாறு கூறுவதென்று பார்ப்போம். ஜான்வியே, 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 ஜான்வியே. அப்போ அதில் பாருங்கோ ஆ என் வருது என்ன? ஆ என் வரைக்க ஓ என்று உச்சரிக்கணும். ஒரு சொல்லின் கடைசியில் ஏ ஏர் என்று வந்தால் ஏ என்று உச்சரிக்க வேண்டும். அப்போ அதுதான் ஜான்வியே, ஜான்வியே. ரெண்டாவது மாதம் ஃபெவ்ரியே, ஃபெவ்ரியே, ஃபெவ்ரியே. பார்த்தீங்களோ, அப்போ இதில் கடைசியில் ஏ ஏர் வருகுது. அப்போ நாங்கள் ஏ என்று உச்சரிக்கிறோம். அக்ஸோ ஏ ஃபே என்று சொல்லி அக்ஸோ ஏகியூ வருகுது. ஃபெவ்ரியே. மார்ஸ், மார்ஸ். அப்போ இதில் எஸ்ஏம் சேர்த்து உச்சரிக்கிறோம். சரி, அப்போ நான் முதல் சொன்ன நான் வந்து மெய்யெழுத்து வரைக்க நீங்கள் உச்சரிக்கக்கூடாதுன்னு சொன்னால், ஆனால் இந்த சொல்லி விதிவிலக்காக இருக்குது, உச்சரிக்க வேணும். மார்ஸ். அவ்ரில், 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 அவ்ரில். சரி, ஏப்ரல் மாதம் அவ்ரில், சித்திரை. மே, மே, மே மாதம். ஜுவான், ஜுவான். அப்போ இதில் பாருங்கோ, கடைசியில் வந்து இஎன் என்று வருது என்ன? இஎன் என்று வரைக்க ஆ என்று உச்சரிக்கணும். அப்போ ஜு ஆ, ஜுவான் என்று உச்சரிப்பீங்க. என்னென்று உச்சரிப்பியல்? ஜுவான். அடுத்த மாதத்தை பார்ப்போம். ஜு இய ஏ, ஷுஇஏ.
யுஇஏ. அப்ப இது வந்து பாருங்க, ஈக்கு பிறகு ரெண்டு எல் வருகுது, என்ன ரெண்டு எல் வரையக்க நீங்கள் வந்து என்று சொல்லி உச்சரிக்க வேண்டும். அந்த எல்லுன்ற சத்தம் கேட்குதோ பாருங்க, கேட்கல என்ன, அப்ப யுஇஏ என்று சொல்லி உச்சரிக்கணும். கடைசியில் ஏத்தே வரபடியால் அதுவும் ஏ என்று உச்சரிப்போம். அப்ப ஷுஇஏ என்று உச்சரிப்போம். ஜூலை மாதம் ஊத் ஊத். இதில் பாருங்க, ஆவில் தொடங்குது, ஆ என்ற எழுத்தை நாங்கள் உச்சரிக்க மாட்டோம், ஊத் என்று உச்சரிக்கிறோம். அப்போ இதில் கடைசியில் தே வருது, அதை உச்சரிக்க வேணும், ஊத். அடுத்தது செப்டம்பர் செப்டம்பர் என்று வருது, என்ன செப்டம்பர். அப்போ இதில் பாருங்க, எம்முக்கு பக்கத்தில் பே வருது, எம்முக்கு பக்கத்தில் பே அல்லது பே வந்தால் நீங்கள் அந்த எம்மை என் இருக்கிற மாதிரி நினச்சிக்கொண்டு வாசிக்க வேணும். எம் இல்லை, என் இருக்கிற மாதிரி நினச்சிக்கொண்டு வாசிக்க வேணும். அப்போ அதுதான் செப்டம்பர்னு சொல்கிறேன், செப்டம்பர் செப்டம்பர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, செப்டம்பர். அடுத்தது ஒக்டோபர் 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 ஒக்டோபர். நோவம்பர் நவம்பர். அப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் வருகுது, என்ன எம்முக்கு பக்கத்தில் பே வருகுது, ஆகவே நீங்கள் எம்முக்கு பதிலாக என்னென்று நினச்சிக்கொண்டு வாசிங்கோ. அப்போ நோவம்பர் நவம்பர். தே சோம்பர் தே சோம்பர். அப்போ இதிலேயும் அதே மாதிரி தான் எம்முக்கு பக்கத்தில் பே வரபடியால் என் இருக்கிறதுன்னு நினச்சிக்கொண்டு வாசிப்போம், தே சோம்பர் தே சோம்பர். அப்போ மாதங்களை திருப்பி ஒருக்கா சொல்லுவோம், ஜான்வியே ஃபெவ்ரியே மார்ச் அவ்ரில் மே ஜூன் ஜூயே ஊத் செப்டம்பர் ஒக்டோபர் நவம்பர் டெசம்பர். இப்போது உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் எவ்வாறு மாதங்களை கூறுவதென்று தெரியும். 12 மாதங்களையும் நாங்கள் இப்போது பார்த்தோம். என்ன உங்களிடம் ஒரு சில கேள்விகள். Quel est le troisième mois de l'année? Quel est le troisième mois de l'année? Quel est le troisième mois de l'année? Troisième, மூன்றாவது, mois, மாதம், de l'année, de அண்டாவுடைய, l'année, வருடம். அப்போ வருடத்தினுடைய மூன்றாவது மாதம் எது என்று சொல்லித்தான் கேட்டிருக்கிறேன். அதற்கான பதிலை சொல்லுங்கள், மார்ஸ் மார்ஸ். அடுத்த கேள்வி, Quel est le dernier mois de l'année? Quel est le dernier mois de l'année? திருப்பி சொல்றேன், Quel est le dernier mois de l'année? அப்ப வருடத்தினுடைய dernier கடைசி. அப்ப கடைசி மாதம் எது என்று சொல்லி கேட்கிற, டிசம்பர். பார்த்தீர்களோ, அப்ப இப்ப உங்களுக்கு நாட்கள் தெரியும், இப்பொழுது மாதங்கள் தெரியும், ஃப்ரெஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க தெரியும். பார்த்தீர்களோ, அப்போ நீங்கள் அடைந்த பயனை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சு தெரியாதபடியால் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த நாட்டில். 30 ரூபா 50 ரூபா எல்லாம் கொடுத்து நாங்கள் மொழிபெயர்ப்பாளரை அழைத்து செல்கிறோம். அவ்வாறெல்லாம் அழைத்து செல்லாமல் நீங்களாகவே ஃப்ரெஞ்சு பேச
வாசிக்க கடிதங்கள் வந்தால் அதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இந்த காணொளிகளை தொடர்ச்சியாக பாருங்கள். மற்றவர்களுக்கும் இதை பரவலாக்குங்கள். நாங்கள் உங்களுக்காகத்தான் இதை செய்கிறோம். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். ஒவ்வா அபியாந்தோ.